Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கருவேப்பிலை யூஸ் பண்ணி ரொம்ப சுவையான இட்லி பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்றேன்னு தான் பார்க்க போறோம். இது இட்லிக்கு மட்டும் இல்லாம சாதத்துல போட்டு நெய் விட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ சுவையா இருக்குங்க. இதுவரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வானல் வச்சுக்கலாங்க. அது என்னைக்குன்னா 4 கை அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. கருவேப்பிலை அலசிட்டு அதில் இருக்க தண்ணியில் நல்லா வடிய விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு வறுபட்டு வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில் அரைக்கும் போது உங்களுக்கு கலரும் வந்து நல்லா க்ரீனிஷாக கிடைக்கும். நம்ம காய வச்சுட்டு அரைச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் கிடைக்காது. பொடி ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்லா மொறு மொறுன்னு வறுபட்டு வந்துடும். நம்மளுக்கு அரைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா இலைகளும் நல்லா வறுபட்டு வந்துச்சுங்க. பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 200 கிராம் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாங்க. இந்த மெத்தடில் கருவேப்பிலை பொடி அரைச்சி பாருங்கள். ரொம்ப வாசமாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். உளுந்தை வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா செவந்து வர மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ உளுந்து பாருங்கள், நல்லா செவந்து வந்துச்சு. உளுந்து இந்த அளவுக்கு நல்லா செவந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு பொடி நல்லா வாசமாக கிடைக்கும். இப்போ அதே பேனில் 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கடலைப்பருப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா செவந்து வர மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவு பருப்புக்கு நம்ம 4 கை அளவுக்கு, நான் வந்து கை நிறைய அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருந்தேன். இப்போ இதே அளவு செஞ்சிங்க அப்படின்னா பொடி உங்களுக்கு நல்லா க்ரீன் கலரில் கிடைக்கும். இது கூட இப்போ 10-15 போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வந்து கொஞ்சம் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. நான் 15 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ எல்லா பொருட்களும் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். மிளகாய் சேர்க்கும் போது நம்ம எப்போதுமே ஒரே ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவை நம்ம அரைக்கும் போது வந்து அந்த காரம் வெளியில் வராமல் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஜாரில் நம்ம எல்லா மிளகாயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மீதி இருக்க பருப்புங்களை நம்ம நெக்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நெய் அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம மீதி இருக்கிறதே இதே போல் அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்பவே வாசமாக இருக்குங்க இந்த கருவேப்பிலை பொடி. குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கருவேப்பிலையில் இருக்க அந்த இரும்பு சத்துலாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்லாம். சாதத்தில் போட்டு நம்ம நெய் விட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கருவேப்பிலை பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.